ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அன்பாக்சிங் இன்சைட். இன்றைக்கி நம்ம ஒரு புது ப்ராடக்டோட இந்த வீடியோவை நம்ம இப்போ ஆரம்பிப்போம். லெட்ஸ் அன்பாக்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். நிறைய பேப்பர்ஸ் இருக்கேன், ப்ராடக்ட்ஸ்க்காக நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. அப்புறம் அந்த ப்ராடக்டான பேப்பர் ஒர்க் இப்போ நீங்கள் பார்க்குறது கண்டிப்பாக தெரியும். இந்த ப்ராடக்ட் ஒரு புக். இந்த புக் எப்படி இருக்குன்னு நாம் இப்போ பிரித்து மேஞ்சி பார்ப்போம். ஓகே, இதுதான் அந்த புக். இந்த புக் பேர் வந்து நடப்பதெல்லாம் ஒரு காரணத்திற்காக. இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண உண்டு. இதில் இங்கிலீஷில் இந்த புக் பேர் வந்து இட் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இது வந்து ப்ரீத்தி சென்ராயின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க. நமக்கு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த வந்து மாலதி கிருஷ்ணான்றவங்க. சரி, இப்போ இது மேலே இருக்க பேப்பரை நம்ம பிச்சுட்டு உள்ள என்ன பார்ப்போம், பேப்பர் குவாலிட்டியும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக அந்த ப்ராடக்டாக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பேப்பர் குவாலிட்டியும் அப்புறம் ப்ரைஸ் ரேட்டிங்ஸும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த புக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 300 போட்டிருக்கு. நான் அதை ஜஸ்ட் 78 ருபீஸ்க்கு வாங்கினேன். தேங்க்ஸ் டு ஃப்ளிப்கார்ட் ஃபார் கிவிங் திஸ் கிரேட் ஆஃபர். இப்போ நம்ம இந்த புக்கோட பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். செக் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போதே ஒரு ஹை குவாலிட்டியான பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இது ஈஸியாக சரிவடையாத மாதிரி தான் இருக்குது, அதில் தெரியுது. இப்போ நம்ம இந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா டாபிக், அப்புறம் எழுதின ஒரு பேர் இருக்குது, அப்புறம் வாட் ஆர் தேங்க்ஸ், அப்புறம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த புக் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஏதோ கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வாங்கி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். மற்றபடி இந்த புக் பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல குவாலிட்டி புக். இது படித்தா தான் என்ன ஃபீல் உருவாகுதுன்னு சொல்ல கண்டிப்பாக தெரியும். இதை நீங்களும் வாங்கி படிங்க. இது ஒரு ஃப்ளிப்கார்ட் அஷூர்டு ப்ராடக்ட். ஆர்டர் பண்ண 4 days தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் லேட் டெலிவரியாக இருந்தது. மற்ற ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இது ஒரு ஃபிக்ஷன் புக். மற்றபடி மோட்டிவேஷ்னலாம் எதுவும் இருக்காது. ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். நீங்கள் இந்த புக் கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே உருவாகும். அண்ட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டு நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.